So welcome friends. இனி நம்ம யூனிட் 3ல எக்ஸ்ட் 3.5ல थर्ड क्वेश्चन பார்க்க போறோம். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட் சால்வ் பண்ணிடலாம். சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட் இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸ்சைஸ்ல பார்த்திருப்போம். ஓகே. சோ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. சோ இத ஒரு ஈக்குவேஷன் நான் ஈஸியா இருக்கிற ஈக்குவேஷன் எடுத்துக்கறேன். சோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கறேன். சோ 3x plus 2y equal to 4. So 3x equal to என்ன வந்துரும் 4 minus 2y வந்துரும் so x equal to 4 minus 2y divided by 3 இது எடுத்து நம்ம எதை சப்ஸ்டிட் பண்ணோம் இன்னொரு ஈக்குவல் சப்ஸ்டிட் பண்ணோம் so 8 into என்ன வரும் 4 minus 2y into 3 plus 5y equal to 9 அப்படின்னு வரும் so இந்த x ஓட வேல்யூ so 8 4 sir 32 minus 8 2 sir 16y by 3 plus 5y ஈக்குவல் டு 9 இப்போ இதுக்கு எல்சிஎம் 3 எடுக்கணும் ஸோ 3 எடுத்தோம்னா நமக்கு 32 மைனஸ் 16y ஸோ பிளஸ் 53 சார் 15y ஈக்குவல் டு 9 வரும் ஸோ 9 வந்து 3 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும் ஈக்குவல் டு 27 வந்துடும் ஓகே ஸோ 32 மைனஸ் 27 ஈக்குவல் டு பிளஸ் 5 மைனஸ் 16y பிளஸ் 15y ஸோ ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 ஸோ இந்த ஒய் இந்த பக்கம் போகுது ஒய் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்குது ஃபைவ் கிடைக்குது ஓகே ஸோ இந்த ஒய்யோட வேல்யூ எடுத்து ஏதோ ஒரு ஈக்குவல் சப்ஸ்டிட் பண்ணுறேன் ஸோ நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன் ஸோ 3x பிளஸ் 2 இன்டூ 5 10 ஈக்குவல் டு 4 ஸோ 3x ஈக்குவல் டு 4 மைனஸ் 10 என்ன கிடைக்கும் மைனஸ் 6 கிடைக்கும் ஸோ x ஈக்குவல் டு மைனஸ் 6 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது x ஈக்குவல் டு மைனஸ் 2 கிடைக்குது இது நார்மல் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான் நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் எக்ஸ் எடுத்து இதை சப்ஸ்டிட் பண்றேன் சப்ஸ்டிட் பண்ணி எனக்கு ஒய்யோட வேல்யூ 3 கிடைக்குது இந்த ஒய் எடுத்து இந்த ஈக்குவல் சப்ஸ்டிட் பண்றேன் எக்ஸோட வேல்யூ மைனஸ் 2 கிடைக்குது இதே இதில் நம்ம என்ன பண்றோம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் கண்டுபிடிக்கிறோம் ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வரும்போது 8x பிளஸ் 5y இந்த பிளஸ் 9 இந்த பக்கம் எடுத்துக்கோங்க மைனஸ் 9 அதே மாதிரி 3x பிளஸ் 2y மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 அப்போ ஏ ஒன் ஈக்குவல் டு 8 பி ஒன் ஈக்குவல் டு 5 சி ஒன் ஈக்குவல் டு மைனஸ் 9 அதே மாதிரி ஏ டூ ஈக்குவல் டு 3 பி டூ ஈக்குவல் டு 2 சி டூ ஈக்குவல் டு மைனஸ் 4 ஓகே ஸோ ஃபார்முலா எக்ஸ் பை பி ஒன் இன்டு சி டூ மைனஸ் பி டூ இன்டு சி ஒன் ஈக்குவல் டு ஒய் பை சி ஒன் இன்டு ஏ டூ மைனஸ் சி டூ இன்டு ஏ ஒன் ஈக்குவல் டு 1 பை ஏ ஒன் இன்டூ பி டூ மைனஸ் ஏ டூ இன்டூ பி டூ ஓகே ஸோ எக்ஸ் பை பி ஒன் இன்டூ சி டூ 5 இன்டூ மைனஸ் 4 மைனஸ் 20 மைனஸ் பி டூ இன்டூ சி ஒன் பி டூவோட வேல்யூ 2 இன்டூ சி ஒன் மைனஸ் 18 ஸோ பிளஸ் 18 ஆயிரும் ஸோ ஒய் பை சி ஒன் இன்டூ ஏ டூ சி ஒன் மைனஸ் 9 இன்டூ பிளஸ் 3 மைனஸ் 27 மைனஸ் சி டூ இன்டூ ஏ ஒன் சி டூ மைனஸ் 4 மைனஸ் 32 ஸோ இங்கே என்ன ஆயிரும் பிளஸ் 32 ஆயிரும் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கும் ஸோ 1 பை ஏ ஒன் இன்டூ பி டூ ஏ டூ இன்டூ 216 மைனஸ் ஏ டூ இன்டூ பி ஒன் ஏ டூவோட வேல்யூ 3 இன்டூ 5 மைனஸ் அப்போ என்ன வரும் நமக்கு எக்ஸ் பை மைனஸ் 2 ஒய் பை பிளஸ் 5 ஸோ 1 பை 1 ஓகே ஸோ இதிலிருந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதுவும் இதுவும் எடுத்துக்கிறோம் ஸோ இது இரண்டு எடுக்கும்போது எக்ஸ் பை மைனஸ் 2 ஈக்குவல் டு 1 பை 1 வரும்போது எக்ஸ் ஈக்குவல் டு கிராஃப் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் 2 கிடைக்கும் நெக்ஸ்ட் இது ரெண்டையும் எடுக்கிறேன் ஸோ இது ரெண்டையும் கிராஃப் மல்டிப்ளை பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு 5 டைரக்டாகவே உங்களுக்கு ஓகே தேங்க்யூ